தேனி மாவட்டம் மணமந்தன்பட்டி பேரூராட்சியில் உணவகத்தின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த நியூஸ் தமிழ் செய்தியாளர் சத்யராஜின் பைக் கவரில் இருந்த 1,00,000 ரூபாய் பணம் மற்றும் செய்தி சேனலின் லோகோவை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டி பேரூராட்சியில் உணவகத்தின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த நியூஸ் தமிழ் செய்தியாளர் சத்யராஜின் பைக் கவரில் இருந்த 1,00,000 ரூபாய் பணம் மற்றும் செய்தி சேனலின் லோகோவை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மர்ம நபர்கள் பணத்தை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பைக்கில் இருந்த 1,00,000 ரூபாய் பணம் மற்றும் சேனலின் லோகோ திருடு போயிருக்கிறது. பைக்கை நோட்டமிட்டு பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், இந்த சம்பவம் எப்படி நடந்தது, அந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா, போலீசாரின் விசாரணை எந்த அளவில் இருக்கிறது தற்பொழுது? நிச்சயமாக, நேற்று பார்த்தோம் அப்படின்னா 9:30 அளவுல தேனி மாவட்டம் உத்தவங்குளம் அடுத்துள்ள அனுந்தன்பட்டி RR டெக்கரேஷன் ரெஸ்டாரண்ட் கிளப்புக்கு வந்து நம்ம போயிருந்தோம். அப்ப வண்டியை வந்து அந்த வாசலை முன்புறமாக நிறுத்தி விட்டு உள்ளே சென்று விட்டு வரும் வேளையில் பார்த்தோம் என்றால், அந்த வண்டியில் இருந்த நம்ம பணத்தனையும் அதில் நமது செய்தி தொடர்பான மைக்கையும் மர்ம நபர்கள் 3 பேர் திருடி செல்லக்கூடிய சிசிடிவி காட்சியை வந்து நம்ம பார்த்தோம். இப்ப பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த மர்ம நபர்கள் 2 சக்கர வாகனங்களை நோட்டம் விட்டு 3வதாக நம்முடைய 2 சக்கர வாகனத்துக்கு வந்து அந்த பணத்தையும் மைக்கையும் திருப்பி செல்லக்கூடிய காட்சியை வந்து தற்பொழுது வாங்கி வெளியிட்டிருக்கோம். இது தொடர்பாக வந்து உத்தமபாளையம் காவல் நிலையத்தில் வந்து புகார் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. காவல்துறையினர் விரைந்து மர்ம நபர்களை பிடிப்பதாக வாக்குறுதி அளித்து உள்ளனர். தொடர்ந்து பார்த்தோம் என்றால், இந்த கிளப்பிற்கு வரக்கூடிய மக்கள் கூறும் பொழுது செய்தியாளர்கள் பைக்கிலே திருடி செல்லும் இந்த சம்பவத்தினால் பெரும் அச்சத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். தொடர்ந்து அவர்கள் ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை எனவும் தெரிவித்து வருகின்றன. வரக்கூடிய உடைமைகள் திருடிச் செல்லப்படும் வேளையில் இவ்வாறு சம்பவங்கள் நடைபெறும் மூலம் காவல்துறை துரித நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்யும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ராஜினி, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. சத்யராஜ், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.